வன்னி பிரதேசத்தில் காணப்படும் கொந்தியாக்குப்பம் வன்னிமேடு பிரதேசம் அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அவர்களால் அவர்களுடைய ஆதரவாளர்களால் பாரிய காடழிப்பிற்கும் ஆக்கிரமிப்பிற்கும் உட்பட்டுள்ளது. இங்குள்ள நூற்றுக்கணக்கான ஏக்கரில் உள்ள பெருமதியான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு பலவந்தமாக முஸ்லிம் குடியேற்றம் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் உண்மைத்தன்மைகளை தெரிந்து கொள்வதற்காக அங்கு விஜயம் செய்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் சிவகரன் ஆகியோரை அங்கிருந்த முஸ்லிம் நபர்கள் மிகவும் மோசமான தூஷண வார்த்தைகளை பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். ரவிகரன் அவர்கள் காடழிப்பு தொடர்பான உண்மைகளை ஊடகங்களுக்கு தெரிவித்ததாலேயே முஸ்லிம்கள் அவரை தூஷித்ததாக ரவிகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வன்னி முழுவதும் முஸ்லிம் குடியேற்றம் காரணமாக ஜனத்தொகை பரம்பலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதே ரிஷாத் பகுதீன் அவர்களின் இலக்காக உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ் அரசியல் தலைவர்கள் தமது பலவீனத்தை மறைக்க இத்தனை நாட்களுக்கு தமிழ் முஸ்லிம் நல்லுறவு என்ற போர்வையை போர்த்தி கொண்டிருக்க போகின்றார்கள் என்று தமிழ் உணர்வுள்ள ஆர்வலர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்துள்ளனர். தமிழர்களின் காணிகள் கிழக்கு மாகாணத்திலும் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதை கடந்த காலங்களில் இந்து சம்மேளனம் வெளிக்கொண்டு வந்திருந்தது மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். இலங்கை முழுவதும் நடைபெறும் இவ்வாறான ஆக்கிரமிப்புகளை இந்து சம்மேளனம் கடுமையாக எதிர்ப்பதுடன் தமிழர்கள் இவ்வாறானவர்களுக்கு அவர்களுடைய பாஷையிலேயே பதிலடி கொடுத்தால் அன்றி இப்பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் தீர்வை காண முடியாது என்ற நிலைதான் என்னை பொறுத்தவரை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.